ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சோனி சர்மி சேனல். நான் உங்கள் சோனி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி பூத்தொட்டி பண்ணுறது அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கம்மியான செலவில் நம்ம வந்து வெளியில் வந்து காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா, ஒரு தொட்டி எப்படி 150 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு 20 ரூபாய் செலவில் வந்து நம்ம அழகான தொட்டி வந்து வீட்லேயே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு கெட்டியான ஒரு தரமான தொட்டியை வந்து நம்மளே வந்து ஈஸியாக தயாரிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா தான் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து தொட்டி செஞ்சு இவர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சேல்ஸ் அப்படின்னா எங்கள் உள்ளூருக்குள்ளே மட்டுமே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கிற தொட்டி எல்லாமே மேக்ஸிமம் வந்து அப்பா செஞ்சு கொடுத்தது தான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து காமிச்சிருக்கிறேன். இப்போ அந்த தொட்டி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத அப்பா வந்து அவங்களே சொல்லிக்கிட்டே வந்து செய்வாங்க. அதைத்தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மண் கலவை அப்படின்னு சொன்னால், ஆற்று மண், நம்ம மணல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சிமெண்ட்டும் தான் இதில் வந்து முக்கியமானது. 5 கிலோ மணலுக்கு 1 கிலோ சிமெண்ட்டு போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி, அந்த 1 கப் தண்ணி அவர் ஊற்றுறாரு பார்த்தீங்களா, அந்த 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குழச்சி வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத அப்பாவே சொல்லுவாங்க. பாருங்கள், அதுக்கு முக்கியமானது வந்து இந்த மாதிரி ஒரு வட்டகை தான். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவார். பாருங்கள், கேளுங்கள். இந்த பெயிண்ட் தடவி, இந்த வட்டைகளை தடவி, அதுக்கு மேலே கழிவாயில், அதுக்கு மேலே சாந்த குழச்சி அப்படியே ஒரு சைடே அமுக்கி நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையிலேயே அமுக்கி அமுக்கி சாந்த அமுக்கி, அப்புறகு பாட்டில் வச்சு அதை வலுவலு பார்க்கணும். அதுக்கடுத்து அப்படியே மேலே இந்த இதை, இது எதுக்காக இந்த ஆயில தடவுறீங்கப்பா? இந்த ஆயில தடவுறது அப்படியே வட்டையில் ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த ஆயில தடவுறது, இல்லைன்னா செட் ஆகிக்கிறோம், கவுத்த முடியாது. இது எங்கே வாங்கலாம், எவ்வளவு இது? இது ஒர்க் ஷாப்புகளில் கழிவு ஆயில் வச்சுருப்பாங்க, இன்ஜின் மாற்றுறது. அதை போய் கேட்டோம்னா லிட்டர் 50 ரூபாய்க்கு வாங்கலாம். வாங்கி அதை தடவி நம்ம வேலை பார்த்தோம்னா அப்படியே லேசாக ஒட்டியாரும். மையை தடவுன பிற்பாடு இந்த சாந்த அள்ளி இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இதை அப்படியே இப்படி அமுக்கணும். இதை இப்படி அமுக்கி கொடுத்து அப்படியே மேலே வரைக்கும், இந்த மேலே வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே நம்ம பாலிஷ் பண்ணிடணும். பாலிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டில் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே வலு வலு வலுன்னு வந்துடும். இதெல்லாம் இதெல்லாம் ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலே பண்ணுறதுக்கு. இன்னைக்கு முழுக்க வச்சுருந்து நாளை காலம் பெற அந்த மாதிரி கவித்திட்டோம்னா தொட்டி தொட்டி வந்துடும். நல்லா அமைக்க அமைக்க வைக்கணும். ஆமாம், நல்லா அமுக்கணும். அமுக்கினாக்க அந்த ஆயில் வந்து நல்லா ஒட்டி அது அப்படியே இதாகும். பெயிண்ட்டு தாத்தா லாஸ்ட்டில் அடிப்பாங்க. அந்த வட்டையில இருக்க ஆயில் வந்து அது வழியறதுக்குள்ள நம்ம வந்து இந்த மண்ணை வந்து நல்லா அமைக்க விடணும். ஆமா, வட்டை இந்த சாந்து உணரவும் இல்ல சிமெண்ட் பால் இது தேய்ச்சு விடணும். சிமெண்டை தண்ணி ஊத்தி அப்படியே கட்டி கரைச்சு கரைச்சு அப்படியே ஊத்தணும். அப்படியே தேய்ச்சு விடணும். நல்ல வலுவுன்னு இருக்கு, தண்ணி லீக் ஆகாது. நம்ம 100 ரூபா 150 ரூபான்னு கடையில் போய் காசு கொடுத்து தொட்டி வாங்க தேவையே இல்லை. வீட்லேயே ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வட்டகம் இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து அழகாக தொட்டி செஞ்சிடலாம். காது கொடுக்கணும் இப்படி, இந்த மாதிரி அமைக்கி ஒரு சைடு இந்த மாதிரி காது கொடுத்தோம்னா தொட்டியை பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி மண்ணை அந்த காது மாதிரி ஓரங்களில் வந்து அமைக்கி வச்சா தான் வச்சு நல்லா பாட்டில் வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி அந்த குழச்ச சாந்தெல்லாம் வந்து அந்த வட்டகையில் அவர் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சுட்டாரு. இப்போ அடுத்து வந்து அந்த பாட்டில் எடுத்து அதை பாலிஷ் பண்ணணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழே வந்து நல்லா டேப் பண்ணணும்.
அப்போதான் வந்து அந்த மண் வந்து இறுக்கம் கொடுக்கும். நம்ம கலந்து வச்ச மண் வந்து அந்த அடியில் இருக்கிறதுக்கு வந்து இறுக்கம் கொடுக்கும். அப்புறம் சைடில் வந்து இந்த பாட்டில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடுறாரு. இது வந்து நம்ம கரண்டியில் வந்து பண்ண முடியாது. நம்ம இந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, சாந்து கரண்டி, அந்த கரண்டியை வச்சு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது இந்த பெண்டு வந்து அந்த இதில் வராது. அதனால தான் வந்து அவர் பாட்டிலில் வச்சு பண்ணுறாரு. அப்புறம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாட்டிலில் பண்ணிவிட்டு வெளியில் மேலே வந்து இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி பூசி விட்டுட்டு அப்புறம் சாந்து கரைச்சி உள்ளே தேய்க்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சிமெண்ட்டை வந்து கரைச்சி அந்த சிமெண்ட் பால் எடுத்து கொஞ்சம் கொளக்கொளன்னு இது மேலே உள்ள ஓரங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணுறாரு. மேலே வந்து இந்த மாதிரி சிமெண்ட் பாலை ஊற்றி சரி பண்ணிவிட்டு அதோட அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள், அவரோட டெக்னிக் பாருங்கள். அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ப்ரஷ்ஷு வச்சு இந்த மாதிரி வலிச்சு வலிச்சு எடுக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணும்போது தொட்டி வந்து ஒரு ஷேப்பாக ஒரு அழகாக எந்த ஒரு சிம்பு சினுக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே இங்கே வளைஞ்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இது வந்து அந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டு வர்றாரு. எதுக்காக அப்படின்னா நம்ம தொட்டியை நாளைக்கு வந்து கவுத்தும் போது, நல்லா காஞ்ச பிறகு கவுத்தும் போது அது வந்து ஈஸியாக வர்றதுக்காக. இப்போ வந்து ஹோல் வேணும் பார்த்தீங்களா, அது வந்து அதனால சிமெண்ட்டு செட் ஆகிறதுக்குள்ளே ரெண்டு ஆணியை வச்சு ரெண்டு ஹோல் போடுறாரு. போட்டுட்டு மறுபடியும் அந்த மேலே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்து சிமெண்ட்டு பால் வைக்கிறாரு. அப்போ தான் வந்து இது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த உள்ளே வந்து சிமெண்ட்டு பால் லைட்டாக ரொம்ப கொலகொலப்பா இல்லாமல் தண்ணியாக காய்ச்சி உள்ளே சிமெண்ட்டு பால் போடுறது. இதை வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டோம். காய வச்சு இதை மறுநாள் எடுத்து இந்த மாதிரி சைடில் அந்த வட்டையை வந்து டேப் பண்ணிவிட்டு நம்ம ஜென்டலாக வந்து இதை கவுத்தணும். அதனால தான் வந்து அந்த தார்பாயை நல்லா கவர் பண்ணி இருக்க பிடிச்சிட்டு மெதுவாக வந்து எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சொட்டை இருக்கான்னு பாருங்களேன், அந்தளவுக்கு தொட்டி வந்து சூப்பராக வந்துருச்சுங்க, சூப்பராக பண்ணிட்டாரு. இப்போ இதுக்கு மேலே வந்து மறுபடியும் அந்த சிமெண்ட்டை வந்து கரைச்சி லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி விடுறாங்க, ப்ரஷ் பண்ணி விடுறாரு. இது வந்து வெளியில் வந்து ஒரு ஒரு அழகுக்காக அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், அதுக்கும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். வெளியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை சிமெண்ட் பால் கொடுத்தாலும் ஷைனிங் கிடைக்கும். அது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச தொட்டியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மூணு நாள் ஊற வைக்கணுமாங்க. இந்த தொட்டியை உள்ள தண்ணியை ஊற்றி மூணு நாள் ஊற வைக்கணும். அதுக்காக வந்து அந்த ஓட்டை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஓட்டையை வந்து கொஞ்சம் இதாக வந்துச்சு அந்த பின்னாடி வந்து அடைச்சிருக்கார். வெளியில் வந்து அடைச்சிட்டு மூணு நாளைக்கு வந்து ஊற வச்சுட்டாருங்க. இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு தொட்டி செஞ்சு தண்ணியில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுருந்தாரு. இது நல்லா ஊறினாத்தே சிமெண்ட்டு வந்து செட் ஆகுமாங்க. அதனால நல்லா ஊறிடுச்சுங்க. ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தொட்டியோட தடிமன் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சுங்க. அந்த மேலே உள்ளதும் 1 இன்ச்சு. மறுநாள் எடுத்து வெளியில் மட்டுக்கு வந்து டிஸ்டம்பராங்க. இந்த ஒயிட்டுக்கு பேர் வந்து டிஸ்டம்பர். இது வந்து லிட்டர் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்குமாங்க. வாங்கி நம்ம நிறைய தொட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கலர் கலரை ஏசியன் பெயிண்ட் அந்த கம்பெனியில் வந்து ஸ்டெய்னர், ஏசியன் பெயிண்ட் அப்படின்னு இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டெய்னர் கிடைக்குமாங்க. கலர் கலராக வந்து ஸ்டெய்னர் இருக்குமா, அந்த ஸ்டெய்னரை வந்து நம்ம ஒயிட் கலரில் மிக்ஸ் பண்ணி எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். ஒயிட், ப்ளூ, பிங்க், ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லி நிறையா கலர் வந்து இருக்குங்க. ஸ்டெய்னர் அந்த டிஸ்டம்பருக்குள்ளே ஸ்டெய்னரை நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு 7 கலர் வந்து வாங்கி வச்சுருக்காரு. இது வந்து 50 ml 100 ml வந்து 45 ரூபா அப்படின்னு சொன்னார். 100 ml வந்து 45 ரூபா அப்படின்னு சொன்னார். இது ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னமா நம்ம நிறையா தொட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. மிஞ்சி போனால் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 ரூபா செலவில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 20 தொட்டிக்கு மேலே வந்து பண்ணலாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து எங்கள் அப்பா சொன்ன டிப்ஸு, நாங்கள் பண்ண இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஈஸியான மெத்தடில் கம்மியான செலவில் எப்படி வந்து நம்மளே பூத்தொட்டி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்